ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்றைக்கி நம்ம டாபிக்கில் போகலாம். என்ன டாபிக்னால், இப்போ இம்பாசிபிளாக எப்படி பாசிபிளாக ஆக்குறது, முடியாதுன்னு நம்ம இருக்கோம், அதை முடித்து காட்டுறோம். அதுதான் இங்கே டாபிக். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நிறைய பேர் நிறையா நான் பெரிய ஆள் ஆகணும்னு தான் நினைக்காங்க. அது நினைக்கிறது ஃபஸ்ட்டு சின்ன சின்ன ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு பண்ணணும். ஃபஸ்ட்டு எல்லாம் மைண்டில் செட் பண்ணணும். திரும்பி அந்த மைண்டு சொல்லும், ஃபஸ்ட்டு இதை பண்ணு, அப்புறம் அதை பண்ணு, அப்புறம் அதை பண்ணு அப்படின்னு சொல்லும். அப்படி ஒரு இதாக பண்ணி முடித்தால் தான் நம்ம அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இன்றைக்கி படிக்கும் ஸ்டூடெண்ட் இப்போ படிக்காங்க, இன்றைக்கி நினைப்பாங்க, பிளான் பண்ணியிருப்பாங்க, நம்ம ஒரு 10 மணி நேரம் படிக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் 4 மணி நேரம் தான் மோஸ்ட்லி படிப்பாங்க. 4 மணி நேரம் படிச்சுட்டு மிச்ச டைமில் மொபைல் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கே தெரியும் நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இப்படி பண்ணும்போது நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாது. இதுதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம டார்கெட் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ், 1 பாயிண்ட் ஃபோக்கஸ், அது பண்ண முடியாமல் போகுது. அதனால தான் மோஸ்ட்லி ஃபெயிலியர் ஆகுதும், பண்ண முடியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இதே நேரம் நீங்கள் ஃபுல்லாக ஒரு டார்கெட் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, பட் அது அச்சீவ் பண்ண முடியல. அப்போ வந்து உங்களுக்கு வந்து மனசு எப்படியும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதனால பாதிப்பு வரக்கூடாது. பாதிப்பு வராமல் அது மூலம் உங்களுக்கு நன்மை நடக்கணும், அந்த மாதிரி பண்ணணும். மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு கேள் வந்து மிஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, ரொம்ப ஃபோக்கஸ் அதிலே தான் பண்ணிட்டுருக்காங்க ரொம்ப வருஷம். அதேமாதிரி எல்லாம் காம்படிஷனும் போய் பண்ணுதாங்க. கடைசி நேரம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சான்ஸ் இல்லை, வாய்ப்பு இல்லாமல் அவங்க ரிஜெக்ட் ஆயிடுறாங்க. ஆனாலுமே அவங்க அது மூலம் வின் பண்ணுறாங்க. மீன்ஸ் பியூட்டிஷியனுக்காக, அதை அழகியாக ஆகணுங்கிறதுக்காக நிறைய கற்றுக்கிட்டாங்க அவங்க. அந்த சில வருஷத்தில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ண எப்படி ஆகணும் எல்லாம் கற்றுக்கிட்டாங்க. அது மூலம் அவங்களே கிளாஸ் நடத்தி, அது மூலம் நிறைய இருக்கு ட்ரெயின் பண்ணி, அது மூலம் அவங்க லைஃப் நல்லா இருக்குது. ஸோ நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகட்டாலும், அது மூலம் நம்மளுக்கு எதாவது பலன் கிடைக்குது, அதுமாரி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு பெரிய ஆளவனுன்ட்டு எல்லாருக்குமே மனசில் இருக்கும். எத்தனை பேர் மனசில் இருக்கும் தெரியாது, ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அதை எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க? அதுக்குள்ளே மைண்ட் உங்கள்கிட்ட இருக்கா? மீன்ஸ் மைண்டில் அதை இன்ஃபார்மேஷனும் கேதர் பண்ணி வச்சுருக்கீங்களா? அவ்வளோ இருக்கும். கோல்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும், ஆனால் அந்த கோல்ஸ் யாருமே அச்சீவ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இப்போ நம்ம மைண்டில் வந்து 99% மற்றதை பற்றி தான் இருக்குது. நம்ம கோல்ஸை பற்றி வேணால் ஒரு 1% தான் இருக்கும். அது 1% வச்சு நம்ம எப்படி அப்ளை பண்ண முடியும்? 1% தான் இருக்குது. நம்ம இப்போ கோலை நோக்கி போயிட்டு இருக்கோம் பண்ணுவோம்ட்டு. ஆனால் மிச்சம் 99% வேறு ஏதாவது இருக்குது. அதை நம்மளுக்குள்ளே மைண்டில் அதை பண்ணி இதை பண்ணி தான் வரும். அதனால தான் கோல் அச்சீவ் பண்ண முடியல. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 99% இன்ஃபார்மேஷனை நம்ம மைண்டில் ஏற்றிக்கணும். அதான் மெயின் இது. இப்போ நம்ம ஒரு பெரிய டார்கெட் பண்ண போகிறோம். நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணணும்னு யோசிக்கிறோம், உடனே நம்ம அதுக்குள்ளே ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை இறங்கி நம்ம ஆனால் அச்சீவ் பண்ண முடியல. ஏன்னா ஃபஸ்ட் அது இன்ஃபார்மேஷன் கேதர் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு இதை ஆக போகிறேன்னு இருக்கீங்க, அதுக்குள்ளே இன்ஃபார்மேஷன் ஃபுல்லாக கேதர் பண்ணி மைண்டில் வைக்கணும். அப்போ தான் நீங்கள் எது பண்ணு நினச்சாலும் அந்த மைண்டு வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன இருக்குது, என்ன இன்ஃபார்மேஷன் இருக்குது, அதெல்லாம் கேதர் பண்ணி அது பண்ணி நடக்கும். உங்கள் மைண்டில் ஒன்றுமே இல்லை, நான் அது முடிக்கணும் இதை முடிக்கணும் மட்டும், அங்கேயும் போய் வேகம் முடிக்கணும், வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ண ஒன்றுமே நடக்காது. உங்கள் மைண்டில் அதுக்குள்ளே பற்றி இன்ஃபார்மேஷன் செய்திகள் ஒன்றுமே இல்லை. இது அதே எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும்? ஸோ அதெல்லாம் மைண்டில் உங்களுக்கு மைண்டில் கண்டிப்பாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக நீங்கள் இது பண்ண போகிறேன்னா அதை பற்றி ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அந்த வேலையில் இறங்கும்போது இந்த இடத்துல இதை பண்ணு, இந்த இடத்துல இதை பண்ணணும், அந்த இன்ஃபார்மேஷன் மைண்ட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அந்த இன்ஃபார்மேஷன் கேதர் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கும், இதை பண்ணு இதை பண்ணிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் அம்மா வராங்க, பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வருது. ஏன்னா எப்படின்னா, அம்மானா இப்படி அவங்களை பற்றி நம்ம படித்ததுனால, அவங்கள பற்றி நம்ம கேட்டதுனால, ஸோ அந்த ஃபீலிங்ஸ்லாம் நம்ம மைண்டில் இருக்குது, அந்த இன்ஃபார்மேஷன். அதனால தான் அவங்களுக்கு பற்றி ஃபீலிங் வருது நம்மளுக்கு. ஸோ நம்ம இப்போ எது பண்ணாலுமே இந்த இன்ஃபார்மேஷனை கேதர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பண்ணிட்டு அந்த கோலை அச்சீவ் பண்ணலாம் கண்டிப்பாக. இப்போது சைனாலெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, மோஸ்ட்லி இந்த ஒலிம்பிக்லாம் top 3 தான் வருவாங்க. மோஸ்ட்லி top 3 அவங்க தான் இருப்பாங்க சைனாவில் வராங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கி, இப்போ நம்மளாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு 20 வயசு 15 வயசுக்கு அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்போ அவங்களாம் எத்தனை வயசில் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், 4 வயசு 5 வயசுலேருந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிடுறாங்க. இந்த கேம்னா இந்த கேம் மட்டும் தான் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இந்த கேம்னா இந்த கேம்னு ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. அதனால தான் அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா, 99% அவங்க மைண்டில் அந்த கேம், அவங்க விளாடுற அந்த கேம் பற்றி மட்டும் தான் இருக்கும். வேறு ஒன்றுமே வராது. டிவி பார்க்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், ஒன்றுமே மைண்டில் இருக்காது. ஒன்லி இந்த கேம், நம்ம லைஃப்பில் அந்த கேம் மட்டும் தான் இருக்கும். அதனால தான் அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க. அவங்க எத்தனை மணிக்கு எழுப்பி அவங்க வேறு எதாவது பண்ணுறது நீங்கள் விட்டாலுமே, சுற்றி சுற்றி அந்த மைண்டு நீ இதை பண்ணு அப்படின்னு அதுக்குள்ளே வந்துடும். ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் வரும். அதனால தான் அவங்க வின் பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க, நான் 10 நாள் வந்து வெறும் சாப்பிடாமல் வெறும் தண்ணி குடித்த வாழணும் அப்படின்ட்டு. அவங்க பிளான் பண்ணிட்டு அதுக்கேற்றாப்புல அவங்க இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறாங்க, ஃபுல்லாக படிக்காங்க, கொஞ்ச நாள் அதை பற்றி படிக்காங்க. படிச்சுட்டு அவங்க நினச்சதை க்ளீனாக அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 1-2 டேஸ் அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு.
அதுக்கப்புறம் 10 days தான் அதுபடி வெறும் தண்ணி மட்டும் முடிச்சுட்டே இருந்துட்டாங்க. நம்ம இப்போ இன்ஃபர்மேஷன் அதை பற்றி ஒன்றுமே எப்படி பண்ணணும், எப்படி நடந்துகிட்டு நம்ம தண்ணி குடிச்சு மட்டும் வாழ முடியும் அப்படின்னு அதை பற்றி ஒன்றும் படிக்கல, செய்திலாம் ஒன்றும் கலெக்ட் பண்ணலனாக்கி நம்ம இப்போ ஏதாவது ஃபுட்டு நம்ம பார்ப்போம், பார்த்தோம் எப்படி ஆசை வந்துடும், ஆசை வந்துட்டு தான் டீனாக போய் சாப்பிட்றதுன்னு போயிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணதுனால அவங்களுக்கு இந்த ஃபுட்டை பார்த்தாலுமே அவங்க மைண்டு வரல, அவங்க மைண்டு ஓகே இப்படி இப்படி பண்ணால் இருக்கலாம் அப்படின்ட்டு 10 days அவங்க ஒன்றுமே சாப்பிடாமல் வந்து தண்ணி குடிச்சு மட்டும் வாழ்ந்துருக்காங்க. ஸோ நம்மளும் அப்படி தான், நம்ம லைஃப்லேயும் கோல் நிறையா இருக்கும், நிறையா வச்சுருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் ஒன்று வச்சுருப்பீங்க. கோலை வச்ச உடனே நேராக போய் நான் அது பண்ணுவேன் டெய்லியும் டே நைட்டு வேலை பார்த்து வேலை பார்த்துட்டு இருக்காதிங்க. ஃபஸ்ட் அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு மைண்டை ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள், மைண்டை செட் பண்ணணும் மீன்ஸ் அதில் இன்ஃபர்மேஷன் இருக்கணும். நீங்கள் இப்போ இதோ ஆக போகிறீங்க, இப்போ பெரிய கிரிக்கெட்டர் ஆக போகிறீங்கன்னா அதில் எப்படி பண்ணணும் எப்படி விளாடணும் அப்படின்னு அதை பற்றி படிச்சுட்டே இருங்க. அந்த டீட்டெயில் மைண்டுக்குள்ளே வேறு எதுவுமே வரக்கூடாது, வேறு எதாவது வந்தாக்கி உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ஒரு ஃபோன் வரும் டிஸ்டர்பாக வேறு எங்கேயா தெரியுங்க. ஸோ அதுக்காக தான் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக நீங்கள் எதாக ஆகணுமோ அதை பற்றி மட்டும் உங்கள் மைண்டில் இருக்கணும், அப்படி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதை ஆயிடுவீங்க. ஸோ உங்கள் மைண்டை ஃபுல்லாக இன்ஃபர்மேஷனால ஃபில் பண்ணி வைங்க, அந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் கோல் என்ன கோல் வச்சுருக்கீங்களோ அந்த கோலுக்குள்ள இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருக்கும். 99% உங்கள் இன்ஃபர்மேஷனுக்குள்ள உங்கள் கோலை பற்றி இருந்தாக்கி நீங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ணிடுவீங்க கோலை. ஸோ முடியாதுன்னு இருக்கிறத முடிச்சு காட்டலாம். மோஸ்ட்லி இப்போ நீங்கள் ஒரு பெரிய டார்கெட் வச்சுருப்பீங்க, ஆனால் முடியாது அப்படின்ட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்களே சொல்லலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, உங்களை சுற்றி இருக்கும் எல்லோரும் சொல்லுவாங்க இம்பாசிபிள் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க இதுவரைக்கும். ஏன் நீங்களே அப்படி தான் நினைப்பீங்க இது நம்மளால் எப்படி முடியும், ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் 1 day மட்டும் ஒர்க் பண்ணுங்க, நான் இது பிளான் பண்ணிட்டேன் நான் எதுவுமே ஆக போகிறேன் பெரிய பைலட் ஆகிற அப்படின்னு பிளான் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி 1 day மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிங்க, அதுக்காக என்ன பண்ணணும் 1 day மட்டும் பார்ப்பீங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் விட்டுட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஃபோன் வாங்குறது கேம் வாங்குறது அப்படி போயிருந்தீங்க, அப்படி பண்ணால் கண்டிப்பாக முடியாது. ஸோ உங்களை நீங்கள் நம்புங்க, நம்பி அது இன்ஃபர்மேஷன் இதாக போகிறேன்னா அதுக்கு இன்ஃபர்மேஷனாக கலெக்ட் பண்ணுங்கள், கலெக்ட் பண்ணி இருந்தாக்கி கண்டிப்பாக நீங்கள் வேறு எதுவுமே மைண்ட் சதராது, உங்கள் 1 point ஃபோக்கஸாக உங்கள் கோலை நீங்கள் நேராக போய் அச்சீவ் பண்ணுங்க. இதுதான் இன்றைக்குள்ள டாபிக். ஸோ முடியாதுன்னு எல்லோரும் சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்கள் முடிச்சு காட்டுறீங்க, கண்டிப்பாக உங்கள் மைண்ட் ஃபுல்லாக சுத்தமாக க்ளீனாக நல்ல கோல்களாக வச்சு அந்த கோலுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் வைங்க, கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. ஓகே, தேங்க்யூ.